டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டைரக்ஷன் பண்ண தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டையும் அவருடைய படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படம் சத்யா. 1988 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஹிந்தியில் வெளிவந்த அர்ஜுன் அப்படிங்கிற படத்தை ரீமேக் செஞ்சு தான் இந்த படத்தை எடுத்தார். சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்களில் ஒர்க் பண்ணார். இவருடைய முதல் படமான சத்யா படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சத்யா திரைப்படம் பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சு. 150 நாட்களில் கடந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த அதுக்கப்புறம் தெலுங்கில் 2 படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் தமிழில் 90ல் ராஜா கைய வச்ச அப்படிங்கிற திரைப்படத்தை இவர் எடுத்தார். பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆச்சு. அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் அண்ணாமலை. 92ல் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் அண்ணாமலை திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சு. 92ல் ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்து இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடத்து பிடிச்சது. அடுத்து 93ஆம் வருஷம் இவருடைய டைரக்ஷனில் ரோஜாவை கில்லாதே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனது. அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் வேடன். 93ல் தான் இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. சரத்குமார் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. வேடன் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து ஆவரேஜாக தான் போச்சு. அடுத்து 94ஆம் வருஷம் வீரா திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வீரா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த வீரா படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் 100 நாட்களில் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்து 95ஆம் வருஷம் மீண்டும் ரஜினிகாந்த் அவர்களோட இவர் இணைஞ்சாருங்க. பாஷா படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. பயங்கர பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் மெகா பிளாக் போஸ்டர் ஹிட் ஆன ஒரு படம் இது. 1 வருஷங்களுக்கு மேலாக நிறைய தியேட்டர்களில் இந்த படம் ஓடிச்சு. ரஜினிகாந்த் அவர்களுடைய கரியர்லையும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய கரியர்லையும் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் வாங்கி கொடுத்துச்சு. இந்த படத்தை தயாரித்தது சத்யா மூவிஸ். அடுத்து 96ஆம் வருஷம் பாஷா படத்துக்கு பிறகு சிவசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் தமிழில் டைரக்ஷன் பண்ணார். சத்யராஜ் அவர்களும் பிரபு அவர்களும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சிவசக்தி திரைப்படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் ஆஹா. 97ல் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரவி கிருஷ்ணா என்பவரை இந்த படத்தில் இவர் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஆஹா திரைப்படம் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு. அடுத்து 99ல் இவருடைய டைரக்ஷனில் 2 படம் ரிலீஸ் ஆனதுங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் ஒருவன். சரத்குமார் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆச்சு. 99ல் 2வதாக வெளிவந்த திரைப்படம் சங்கமம். ரகுமான் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வெற்றி அடையலை. அதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போதே இந்த படத்தை சன் டிவியில் ஒளிபரப்பிட்டாங்க. அதனால் இந்த படம் கலெக்ஷனில் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அடுத்து 2001ல் இவருடைய டைரக்ஷனில் ஆலவந்தான் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். கலைப்புலி தானு அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் அப்போ எடுக்கப்பட்டது. பயங்கர எதிர்பார்ப்புல ஆளவந்தான் திரைப்படம் வெளிவந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போ நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல ஆளவந்தான் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. பட் இப்போ இந்த படத்தை நிறைய பேர் கொண்டாடுறாங்க. அடுத்து 2002ல் இவருடைய டைரக்ஷனில் பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்தை தயாரித்ததும் ரஜினிகாந்த் அவர்கள் தான். பாபா திரைப்படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த ஒரு படம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் அப்போதைக்கு கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் பாபா திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு பிறகு இவருடைய டைரக்ஷனில் கஜேந்திரா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருந்தார். கஜேந்திரா படத்துக்கும் விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து நடிகர் தனுஷை வச்சு பரட்டை என்கிற அழகு சுந்தரம் படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணாருங்க. 2007ல் இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கும் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பரட்டை என்கிற அழகு சுந்தரமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
அடுத்து ஆறுமுகம் அப்படிங்கிற படம் 2009 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் பரத் ஹீரோவாக பண்ணியிருந்தார். இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவருடைய அண்ணாமலை படத்துடைய கதை மாதிரியே இருக்கும். அண்ணாமலை மாதிரியே ட்ரை பண்ணாங்க, ஆனால் இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படமும் இவருக்கு தோல்வியை கொடுத்துச்சு. ஆறுமுகம் படத்துக்கு பிறகு இளைஞன் அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். பா விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்துடைய கதையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இளைஞன் திரைப்படம் இவருக்கு தோல்வியை கொடுத்துச்சு. தமிழில் இவர் கடைசியாக டைரக்ஷன் பண்ண படம் இந்த இளைஞன் படம் தான். சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் என நாலு மொழிகள்லையும் படங்களை டைரக்ஷன் பண்ணிட்டு தான் வந்தார். இவருடைய படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளுக்காக நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.